நாட்டிலேயே முதல் முறையா ஆப்பிரிக்க ஸ்வைன் ப்ளூ வைரஸ் தாக்குதல் அஸ்ஸாமில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வைரஸால இதுவரைக்குமே முன்னூத்தி ஆறு ஒரு பன்றிகள் உயிரிழந்திருக்கு ஆப்பிரிக்க ஸ்வைன் ப்ளூ வைரஸுக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னா கூட இந்தியாவில இந்த ஆப்பிரிக்க ஸ்வைன் ப்ளூ வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு அஸ்ஸாம் மாநில கால்நடை நலத்துறை அமைச்சர் அதுல் போரா சொல்லியிருக்காரு இது குறித்து மேலும் ஒரு என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவிலேயே ஆப்பிரிக்க ஸ்வைன் ஃபுளூ வைரஸ் முதல் முறையாக அஸ்ஸாமில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி ஆறு கிராமத்துல இது வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பன்றிகள் இறந்து போயிருக்கு ரொம்ப வேகமா பரவக்கூடிய வைரஸ் இந்த ஸ்வைன் ப்ளூ அப்படிங்கிறதுனால இதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு மத்திய அரசுக்கும் இது குறித்து தகவல் நாங்க தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு மேலும் கரோனா வைரசுக்கும் ஆப்பிரிக்க ஸ்வைன் ஃபுளூ வைரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தான் இந்த ஆப்ரிக ஃபைன் ப்ளூ வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத போபால்ல இருக்கக்கூடிய தேசிய கால்நடை நோய்கள் உயர் ஆராய்ச்சி மையம் உறுதி பண்ணியிருக்காங்க இந்த நோயிலிருந்து பன்றிகளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில அசாம் அரசு இருக்கிறாங்க இந்த நோய் தாக்குச்சு அப்படின்னா பன்றிகள் இறப்பது நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மத்த பன்றிகளை நோய் தாக்காமல் காப்பாற்றணும் அப்படிங்கறது மிக அவசியமான ஒன்றா இருக்கு இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பன்றிகளின் மாதிரிகளும் எடுக்கப்பட்டு பரிசோதனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலும் அண்டை மாநிலங்கள்ல இருந்து எந்த விதமான பன்றிகளும் கால்நடைகளும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்றிகளோட இறைச்சி எச்சில் ரத்தம் திசுக்கள் மூலமா இந்த வைரஸ் பரவும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் மாவட்டங்களுக்கு மத்தியில் இது பரவாமதா இருந்துகிட்டு இருக்கு இதே வைரஸ் தான் கடந்த பிப்ரவரி மாதம் சீனாவில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் சீனாவுடைய ஜியாங் மாநிலத்துல அதாவது அருணாச்சல பிரதேசத்துக்கு எல்லையில இருக்கக்கூடிய பகுதியில மொத முதல்ல இது பரவுச்சு அதனால அங்கிருந்து இந்த வைரஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க வழக்கமாக சாலையில சுற்றி தெரியக்கூடிய பன்றிகள் தான் இந்த வைரஸால நிச்சயமா சாகும் அப்படிங்கிற நிலையில பண்ணைகள்ல வளர்க்கப்படக்கூடிய பன்றிகளும் இப்ப இறந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த வைரஸால மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படிங்கறதுனால நாம அச்சப்பட வேண்டியது கிடையாது இருந்தாலுமே விவசாயிகளும் பண்ணை வளர்ப்போரும் ரொம்பவே அச்சத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட அங்க பதிமூணு மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெற இருக்கு அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய காவல்துறைத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு கொரோனா வைரசை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில அசாம் மாநில அரசு ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருந்த நிலையில ஆப்பிரிக்க ஸ்வைன் ப்ளூ வைரஸ் தாக்குதலும் அந்த மாநில அரசுக்கு இப்ப புது சோதனையா மாறி இருக்குதான் நம்ம சொல்லணும்